ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி வந்து என்னோடய கிச்சன் டூர் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறதா இருக்கேன். கிச்சனில் என்ன ரொம்ப ரொம்ப சின்னது, ரெண்டு பேர் வேணால் அதை கொஞ்சம் இதுவாக நிற்கலாம், அதுவே கொஞ்சம் நெருக்கடி மாதிரி ஆகிடும். ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சன் தான், சின்ன மேடம். நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்கள, அதை சின்னதாக ஷெல்ஃபு வச்சுருக்கேன். கொஞ்சம் மாடுலர்னு சொல்லலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் கிடையாது, கொஞ்சம் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அப்போ தான் சாமான்லாம் சேர்த்து வைக்கணும். அந்த மாதிரி கண்ணுக்கு மறவாமல் வச்சுக்கலாம் இல்லையா? எனக்கு சில நாளைக்கு ரொம்ப ஒரு விசேஷம், பூஜை அந்த மாதிரி நாட்களில் வந்து எல்லா சாமானையும் நம்ம எடுத்து போட்டுடுவோம், அதெல்லாம் ரொம்ப இதாகிடும். அதனால் அதெல்லாம் மறைக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த இதெல்லாம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி காலங்கள்லாம் இப்படி கிடையாது, எல்லாம் ஓப்பன் கிச்சன் தான், ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் தான் இருந்தது. நம்ம அம்மாக்களாக இருக்கட்டும், பாட்டிகளாக இருக்கட்டும், அப்படி தான் வேலை பண்ணினா. இப்போ எல்லாம் நம்ம மூடி மூடி வச்சுக்கிற மாதிரி ஒரு கல்ச்சர் வந்துடுதோ. ஸோ நம்ம பார்க்கலாம், வாங்க கிச்சனுக்கு, வாங்க கிச்சனுக்கு பார்க்கலாம். இது முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, நான் அந்த ஓல்டு தவா தோசைக்கல்லில் அது வெட்டினியத்துக்கு மனசு இல்லை, இந்த கைப்பிடியில் ஒரு ஜூட் இதை பண்ணிவிட்டு இது டிஐ சின்னதாக ஒன்று பண்ணினேன், ஒரு ஸ்மால் ஒரு பெயிண்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். இது தோசைக்கல். அதே மாதிரி இதுக்கு எதிர்த்த செவரில் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த பழைய கரண்டிகள், இந்த உடன் இது வரும்ல பிளாஸ்டிக் அந்த மாதிரி, இது நான் இதை நான்ஸ்டிக் பேனுக்கு திருப்பறத்துக்கு அதுலேயும் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக இது பண்ணி வச்சுருக்கேன். இதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பெயிண்டிங் மாதிரி பண்ணி அதை விட்டதில்ல, அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டு கிச்சனுக்கு வந்து டோர் கிடையாது, இது ஓப்பன். இது தான் டைனிங் ஸ்பேஸில் இது வந்தீங்கன்னா, இது வந்து ஓப்பன் கிச்சன். வாங்க வாங்க, முதல்ல இந்த ஷெல்ஃபை பார்க்கலாம். இது வந்து ஒரு ஓப்பன் ஷெல்ஃப். இதில் வந்து நான் ஒரு ஷெல்ஃபில் இந்த கடுகு, சீரகம், சோம்பு அதெல்லாம் போட்டிருக்கேன். இன்னொரு ஷெல்ஃபில் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, காரப்பொடி, அப்புறம் தனியா பவுடர் அதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த இதில் போடுற அந்த கிளாஸ் பாட்டில்ஸில் எல்லா வித பருப்புகளும் போட்டிருக்கேன். துவரப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, மசூர் தால் அதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி டம்ளர்ஸ், இதெல்லாம் கிளாஸ் டம்ளர்ஸ். அண்டு எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அது கப்பு, டீ மார்க்ஸ்னு சொல்லலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ணாடி பாட்டில்ஸில் சில சமையலுக்கு தேவையான இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஷெல்ஃபுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி போட்டிருந்தோம். இது லேட்டஸ்ட் எடிஷன் தான். முன்னாடி என்னோடய பழைய கிச்சனை பார்த்துருந்தேன்னா இங்கே நான் கண்ணாடி இது வச்சுருந்தேன், அதில் சாமான வச்சுருந்தேன். கண்ணாடி சின்னதாக ஷெல்ஃபு பிராக்கெட் போட்டு அதை எடுத்துட்டேன். அதை எடுத்துகிட்டு இந்த உடன் இது மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஷெல்ஃபுன்னு சொல்ல முடியாது இதை. இது வந்து இந்த ரெண்டு டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒன்றுத்தில் பிஸ்கட் வச்சுருக்கேன், ஒன்றுத்தில் படாமல்லாம் பொறுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது ரெண்டு சும்பக் அப்படிங்கிற பிராண்டோடது இது. அதுக்கப்புறம் இது இந்த மிக்சி, இது புல்லட் மிக்சி ஜார். இது ரெண்டும் ஐக்கியாவோட இது, ஒன்றுத்தில் மிளகா வத்தல், ஒன்றுத்தில் தனியாக வச்சுட்ருக்கேன். ஐக்கியா டப்பாஸ் இது. இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் போட்ட வடை, குழம்பு வடை இதெல்லாம் தான் போட்டு வச்சுருக்கேன். மேலேயும் ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மிளகா வத்தல். இதுக்கு கீழே நான் மிக்சி வச்சுட்டுருக்கேன். மிக்சி ஜார் அப்பப்போ அரைச்சிட்டு, இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, அரைச்சிட்டு நான் அந்த ட்ராப்புள்ளே போட்டுருந்துருவேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுட்ட எண்ணெயெல்லாம் நம்ம வச்சுப்போம் இல்லையா, அதெல்லாம் வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் வந்து இது வச்சுருக்கேன், சொல்லு அர்த்தங்க, இந்த லேசி சூசின்னு சொல்லுவாங்க, அதை லேசி சூசன். இது வந்து அப்படியே ரிவால்வ் ஆகிறது. இதில் வந்து எண்ணெய், இது வந்து ரீஃபைண்ட் ஆயில். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தில் ஆயில், நல்லெண்ணெய். ஒன்றுத்தில் வந்து கடுகெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் ஒன்றில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் ஒன்று. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது எண்ணெய்க்காக இருக்கிற ஒரு இடம், அதனால் அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சு விட்றது. எனக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் அந்த லேசி சுற்றியில் வைக்கிறதுனால. எனக்கு பொதுவாகவே கோலம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதுவும் அகெயின் ஒரு நான்ஸ்டிக் தவா, இதை நான் யூஸ் பண்ணலை, விட்டது இல்லை. அதுக்காக இதை கொஞ்சம் ஒரு டெக்கார் பர்பஸ்க்காக இதை அப்படி வச்சுருக்கேன். இங்கேயும் நான் ஒரு இதை வச்சுருக்கேன். இதில் கல் உப்பு போட்டுருக்கேன், ஒன்றுத்தில் புளி, ஒன்றுத்தில் சாம்பார் பவுடர் அந்த மாதிரி வச்சுருக்கேன். எது நம்ம சமையலுக்கு உடனே தேவையாக இருக்கோ அது அந்த மாதிரி. இந்த இது பார்த்து இல்லைனாலும் இது ரொம்ப அழகாக இருக்கும்.
எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன். இது வந்து இந்த ஹோம் ஸ்டாப்ங்கிற இடத்துலேருந்து வாங்கினேன். இது எப்படி வேணாலும் டெக்காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், இது ரொம்பவே அழகாக இருக்கும். வந்து ஸோ இதெல்லாமல் அப்படியே கேஸ் கிட்டேயே நான் வச்சுட்டுருக்கிறது. இது காஃபி ஃபில்டர். இது எல்லா கிச்சன்லேயும் எல்லாரோட கிச்சன்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம். நான் லேட்டஸ்ட்டாக இப்போ தான் வாங்கினேன். இது அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணினேன். இந்த சின்ன குட்டி ஷெல்ஃப் இது. இதில் வந்து இதெல்லாமும் நான் சும்மாக்கிலேருந்து தான் வாங்கினேன். சமையலுக்கு தேவையான நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தான் அதுதான் வச்சுட்டுருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் பீங்கானில் ஆனது வித் உடன் லிட்ஸ். அதெல்லாம் இது வந்து டெரக்கோட்டா. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன். இது அப்பப்போ மாத்திரை வழக்கம். இது கிடம் பண்ணிட்டு நான் இந்த சாப்பர் போர்டு இது இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னாக்க இது ரிங்கு. இது ஃபுட் அரேஞ்ச் பண்ணுற ரிங்ஸ் டிஃப்ரெண்ட். இது நம்ம வந்து இப்போ எதாவது ரைஸ் எதாவது ரவுண்டாக ஷேப்பில் காமிக்கணும் அப்படின்னாக்க இதை அப்படி பிளேட்டில் வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம ரைஸோ தாலோ என்ன நம்ம சப்ஜீஸ் நம்மளோட வெஜிடபிள்ஸ் எது போட்டாலும் போட்டுட்டு இப்படி எடுத்துட்டோன்னே அது அழகாக அப்படி ரவுண்டாக நல்லா வரும். அதுக்காக இது வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த ட்ராக்குள்ளெலாம் நான் என்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறோமா. இந்த முதல் ட்ராவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிலர் பாத்திரங்கள்லாம் வச்சுருப்பேன். அடுக்கு நம்ம இது சமையல் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டி பாத்திரத்தில் சின்ன பாத்திரத்தில் மூடி வச்சு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன் பாருங்க. இதில் பருப்பு பொடி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அடுக்குகள் பால் காய்ச்சறதுக்கு தயிர் உறவுத்துறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேன். இன்னும் நிறைய பாத்திரங்கள் உண்டு. இது உண்டு இதில் வைக்கிற மாதிரி இல்லை. நான் எனக்கு ரொம்ப எது அத்தியாவசிய தேவையோ அதை தான் இங்கே வச்சுட்டுருக்கேன். இதில் பாருங்கள் இதெல்லாம் கூட அப்பப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்கு தேவையாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதெல்லாமும் வச்சுட்டுருக்கேன். இதில் சில சிலிக்கான் கபர்ட்ஸ் இப்போ வர்றது இல்லையா, மூடுறதுக்கு டிஃப்ரெண்ட் இதில் வாங்கினேன். இதெல்லாம் ஐக்கியா ஒருத்து தான். இதெல்லாம் அப்படியே பாத்திரத்துக்கு இப்போ தட்டு கிடைக்கலன்னா டக்குன்னு இதை வச்சு அப்படியே இழுத்து அப்படியே மூடிட்டோம்னா ஆகிடும். அதில் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். இதுக்கு கீழ் ஷெல்ஃபில் இது வந்து இட்லி பாத்திரம். அப்புறம் பெரிய குக்கர்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த ப்ரெஷர் ஃபேன்னு சொல்லுவோம் அது. அப்புறம் கல்ச்சட்டி. அப்புறம் அந்த இது அரைக்கிறது இந்த கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மசாலா சினடக்கி கோர்ஸாக நம்ம இடிச்சுக்கிற மாதிரி பண்ணணும்னா அதில் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி இது ஜார் வச்சுருக்கேன் இப்போ ஃப்ரூட் ஜூஸ் பண்ணுறது. இங்கே இந்த மிடில் ட்ராவில் ஷெல்ஃப் வச்சுருக்கோம் ஒரு மூணு. இதில் கரண்டிகள்லாம் வச்சுருப்பேன். இதெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி எலை கரண்டி ஃப்ளாட் இது இருக்குல்ல பொறிக்கிறதுக்கு இல்லை சாதம் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இதில் இருக்கும். இது வந்து மெஷரிங் கப்ஸு. இந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னாக்க இப்போ பேக்கெட் எல்லாம் நம்ம கட்டுறதுக்கு கொஞ்சம் கிளிப்ஸ் அண்டு ரப்பர் பேண்ட்ஸ். இந்த ரப்பர் பேண்ட் இருக்கோமே நம்ம எல்லாருமே வீட்டில் தேடு தேடு தேடுவோம், டயத்துக்கு ஆகப்படாது. அதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன்னா இது வந்து குக்கி கட்டர். இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு குக்கி கட்டர்னு இல்லை நம்ம இட்லிலாம் கூட பண்ணியார் தோசை குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கட்டர் வாங்கி வச்சுருந்தோன்னா நமக்கு டிசைர்டு ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெஷரிங் ஸ்பூன்ஸ். இதெல்லாம் டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி கால் டீஸ்பூன் என்ன அரை டீஸ்பூன் என்ன இதெல்லாம் மெஷர்மெண்ட்டு எழுதியிருக்குது. இதில் ஸ்பூன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து மேஷர். இந்த இதெல்லாம் பாவ் பாஜி மசாலா அதெல்லாம் மேஷ் பண்ணுறதுக்கு ஆர் நம்ம பொட்டேட்டோலாம் கூட மேஷ் பண்ணுறதுக்கு இது. ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கிச்சனில் இருக்க வேண்டியது. நம்மளுக்கு அடிக்கடி கிச்சனில் வந்து குக்கர் மூடி வந்து ஸ்க்ரூ கொஞ்சம் இதாக போயிடும், லூஸாக போயிடும். அதை உடனே டைட்டன் பண்ணுறதுக்கு தேடாமல் இருக்கிறதுக்காக இங்கேயே போட்டு வச்சுருக்கேன். கிடுக்கி. அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த ஸ்கூப்பர் மாதிரி தான் சின்ன சின்னதாக இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். இதால் இப்படி எடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இது கார்லிக்கு க்ரஷ் பண்ணுறது. நம்ம கார்லிக்கை நறுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதில் இதை போட்டு ப்ரெஸ் பண்ணினோன்னா ஒரே செகண்டில் வந்துடும். இது ஐக்கியாவில் தான் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல் ஐட்டம் இது. அப்புறம் இதில் கேஸ் லைட்டர் அப்புறம் கத்திரிக்கை இது கத்தி இதெல்லாம் கத்திரிக்காய்ங்கிற மாதிரி
கத்தி இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கத்தி இதெல்லாம் ஒன்று வச்சுட்டா போகாது கத்திங்கிறது மாத்திரம். இது வந்து கத்திரிக்கோள், கத்திரிக்கோள்லேயே ரெண்டு மூணு இதில் ஷேப்பில் வச்சுருப்பேன், கொஞ்சம் சைஸஸ் ஐ மீன். இதுவும் ஐக்கியா ப்ராடக்ட்டு தான். இது வந்து உங்களுக்கு காஃபியில் இந்த மாதிரி சில இதிலெல்லாம் இந்த கேப்புச்சினோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டர் பண்ணி அது மேலே கொஞ்சம் ஃப்ராத்தியாக நுரைச்சிட்டு வர்றதுக்காக இருக்கிற ஒரு இதுமா. இதை பாருங்க இது எப்படி ஓடுறது அந்த மாதிரி. சின்னதாக ஒரு கிரேட்டர் இஞ்சி அப்பப்போ டீயில் போடுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது வச்சுருக்கேன். இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிடுக்கி, இது இது வந்து நமக்கு ரொட்டி குழவி ஒன்று போட்டிருக்கேன், ரெண்டு இது போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் லைட்டர், லைட்டர் நம்மளுக்கு ஒன்று இருந்தால் போட மாட்டேங்கிறது, கீரை மத்து அப்புறம் மோர் கடைகிற தயிர் கடைகிற மத்து போட்டிருக்கேன். ஸோ இதுதான் இந்த ட்ரால இத்தனை ஐட்டம் இங்கே கிடக்கு. இதுக்கு அடுத்தது பார்க்கலாம், இதில் வச்சுருக்கிற பவுல் அண்டு கப்ஸ் இதெல்லாமே ஃபேப் இண்டியாவில் வாங்கினது, ஹோம் ஸ்டாப்பில் வாங்கினது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைனிங் டேபிள் வேறுதுலாம் ஒரு சமையல் பண்ணி நான் இந்த ஃபோட்டோஷூட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் சரி, இதிலெல்லாம் நான் வச்சு பரமாறுறது. அன்றைக்கி நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இது வைக்க மாட்டேன், அன்றைக்கி இதிலெல்லாம் தான் வச்சுருப்பேன். இந்த பாத்திரங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிலதெல்லாம் செராமிக் ஸ்டோன், இதில் கொஞ்சம் கனமாக கூட இருக்கும் அதெல்லாம். அண்ட் கலர் பாருங்க இவ்வளவு அழகாக இருக்குது இதோட கலர்ஸ் எல்லாம். இது கடைசி ட்ரா, இதில் நாங்கள் சாப்பிட்ற பிளேட்ஸ் எல்லாமும் இருக்குது, பாத்திரங்கள்லாம் மூடுறதுக்கு அந்த மூடிக்கான பிளேட்ஸு எல்லா சைஸ்லேயும் இருக்கும், மூடிகள்லாமும் வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரா இருக்கும், இதில் வந்து நான் ஆர்கனைசர் வாங்கி அதில் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைக்க இந்த மாதிரி இந்த இட்டாலியன் ஹர்ப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு இடமா நான் பார்த்து வச்சுன்னு விட்டேன். இதெல்லாம் இந்த இட்டாலியன் ஹர்ப்ஸ் எல்லாம், அப்புறம் இந்த சாட் மசாலா, அப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் சினமன், அதுக்கப்புறம் இந்த பொடி, இது சுக்கு பொடி அந்த மாதிரி இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பேக்கெட்ஸ் எல்லாம் சில இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் இந்த ஆர்கனைசரில். இதில் வந்து சில பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் அண்ட் இதெல்லாம் போட்டிருக்கேன் அதில். இது வந்து கடைசி ட்ரால மேல் பக்கம் வந்து எல்லா சைஸ்லேயும் இலுப்பச்சட்டி வச்சுட்டுருக்கேன், அதாவது இதில் எல்லாமே அலுமினியம் கடாய் தான். அதில் ஸ்பூன் ரெஸ்ட்டு, இது வந்து ஸ்டீமர் ஒன்றும், இதுவும் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். இது அப்படியே நம்ம குழக்கட்டை செய்யறதாக இருந்தாலும் பிடி குழக்கட்டை நம்ம எது ஸ்டீமரில் எது வைக்கணுமோ அதெல்லாம் இதில் வச்சுக்கலாம். இதுவும் லேட்டஸ்ட் பர்ச்சேஸ் தான். இது வந்து ஒரு வெஜிடபிள் கட்டர், இது அப்படி இழுத்தா போதும், நல்ல வெங்காயமெல்லாம் அவ்வளோ இதுவாக சன்னமாக அப்படியே துருவினா மாதிரி நறுக்கிப்படும். டொமேட்டோஸ் அண்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஐட்டம் இது. இந்த டப்பாவில் அரிசி கொட்டி வச்சுருக்கேன். இதுக்கு கீழே இருக்கிற டாலியும் க்ராக்கரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். எனக்கு இது இந்த இடுப்புச்சட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். இந்த பீங்கான் நல்லான ஒரு கடாய் இது. இப்போ இந்த மெயின் ஷெல்ஃப் பார்க்கலாம், இதில் வந்து எவர்சில் ஒரு டப்பாஸ் எல்லாம் வச்சுருக்கேன். எல்லாம் ஒரே சைஸு டப்பா, அது ஒன்றுத்துக்குள்ளே ஒன்றெல்லாம் போய் போகாது, ஒரே சைஸு டப்பா. மேலே கொஞ்சம் கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் ஒரு சின்னதாக ஒரு அலமாரி இருக்குது. இதில் வந்து இந்த வருஷனோட டப்பாவில் ஆட்டா, அதுக்கப்புறம் இட்லி ரைஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில ஆர்கனைசர்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஒன்றத்தில் வந்து நாட்டு மருந்துக்குன்னே ஒரு டப்பா ஒன்று வச்சுருக்கேன், எல்லா வித மருந்துகளும் அதில் இருக்கும். நாட்டு மருந்தெல்லாம் நம்மளுக்கு ஒரு, அதாவது என்ன இந்த கடுக்காப்பொடி, கீழான நல்லிப்பொடி, நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த ரெண்டு ஆர்கனைசர்ஸில் கூட இந்த மாதிரி பருப்பு, இந்த மாதிரி இந்த ராஜ்மா இதெல்லாம் சோலே அதுக்காகலாம் வாங்குவோம் இல்லையா, அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் இப்போ மேடை, மேடைக்கு கீழே இருக்கிற ட்ரெல்லாம் காமிச்சேன். இது வந்து வெளியே ஒரு சின்னதாக ஒரு அவுட்லெட் இருக்குது, இதுக்கு நாங்கள் இந்த மாதிரி இந்த கிளாஸ் டோர் ஒன்று போட்டிருக்கோம். சிங்க் வந்து நாங்கள் வெளியில் தான் வச்சுருக்கோம், சிங்க் இல்லாத ஒரு கிச்சன் நினச்சே பார்க்க முடியாது. இது வந்து சிங்க்,
இங்கே இப்படி வந்து என்னென்னா ஒரு பிளான்ட் ஒன்று வச்சுருக்கீங்க, இது அடிக்கடி மாறும் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட நாங்கள் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் எத்தனை இது இதில் கொண்டு வச்சோம்னு. ஏன்னா என்னோடய ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ இந்த மாதிரி மாட்டி வைக்கிற இதெல்லாம் இந்த சாஸ்பேனாக இருக்கட்டும், தவாவாக இருக்கட்டும், இந்த டோஸ்டராக இருக்கட்டும், வடிகட்டிகள் இதெல்லாம் இதில் போயிடுத்து. இங்கே வந்து கப்பு டம்ளர்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிறது. இன்னும் கூட வைக்கலாம், அதில் நல்ல அகலம் வந்து. நான் இவ்வளோ தான் வச்சுட்ருக்கேன், இன்னும் கூட வச்சுக்கணுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு சின்ன ஷெல்ஃப் நாங்கள் வச்சுருக்கோம். இது ரொம்ப ரொம்ப வருஷம் பழசுது. இது இப்போதைக்கெல்லாம் பண்ணல, இதுக்கு ஒரு 25 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஷெல்ஃப் தான் இது. இதுலேயும் நாங்கள் வந்து எவர் சில இதெல்லாம் போட்டு இதில் வச்சுட்ருக்கோம். டீ, காஃபி, அப்புறம் இதில் ஓட்ஸு, அந்த மாதிரி இதெல்லாம், ராகி, சத்து, கஞ்சி மாவு இதெல்லாம் வச்சுட்ருக்கோம். மீண்ட பாலெல்லாம் நெய்யி, வெல்லம், அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டுருக்கோம். இந்த கீழ் இதில் வந்து சர்க்கரை இருக்குது. அப்புறம் அரிசி, இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் எல்லாம் வாங்கினா வைப்போம். ப்ரௌன் ரைஸ், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இந்த ஷெல்ஃபுக்கு கீழே நான் ஒரு சின்ன குட்டி ட்ராலி மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், அதோட பாஸ்கெட்டு. இங்கே வந்து ஒரு ஆர்கனைசரில் க்ரீன் டீ பேக்கெட்ஸ் வச்சுருக்கேன். இது ஆப்பிள் சைடர் வினிகர், அப்புறம் இது ஹார்லிக்ஸு, அப்புறம் இதில் சின்ன சின்ன சாஷே பேக்கெட்ஸ் போட்டிருக்கேன். இது தேன், அப்புறம் இது வந்து பெப்பர் க்ரஷர். இது கீழே மண்ணால் அந்த இது இதெல்லாம் வச்சுருப்பேன். டெரக்கோட்டாவோட கடாய் அண்டு சாஸ்பேன் மாதிரி அது வாங்கியிருந்தே அது வச்சுருக்கேன். எல்லாத்தையும் விட கீழ் இதில் பேகெல்லாம் மடித்து வச்சுருக்கேன். நமக்கு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் பேகு தேட வேண்டாம், அழகாக ஒரு இடத்துல இருக்கட்டும்னு மடித்து வச்சுருக்கேன். ஸோ சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்போனால் சமைக்கிறவங்க முழுமை பெறுறதே இந்த கேஸ்னால தான், அடுப்புனால தான். எந்த வீட்டுக்குமே ஒரு அழகு தர்றது, ஒரு எல்லாத்தையும் விட ஒரு கேர் எடுத்துகிட்டு பண்ணக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா அது சமையல் உள்ளு தான். நம்ம வந்து என்ன இது புதுசு புதுசாக நம்ம துணிமணி எடுத்துட்டாலும் நம்ம கிச்சனுக்கு என்ன புதுசு வாங்கணுங்கிறத நம்ம எப்போ பாரு யோசிச்சுட்டே இருப்போம். வெளியில் போனாலும் இது கிச்சனுக்கு இருக்கட்டுமேனு தான் வாங்குவோம். ஸோ இதுதான் என்னோடய 4 பர்னர் கேஸ். இது நான் இப்போ கோலம் போடலை. இது ஒரு சிம்னி. இதை நாங்கள் யூஸ் பண்ணுறதுல இருந்து இது அந்நியாயத்துக்கு சட்டம் இதையும் தூக்கி எஞ்சுள்ளதான் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு வீடியோ எடுக்கிறச்சே இந்த நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் இதை யூஸ் பண்ணுறதில்ல நாங்கள். ஸோ இதுதான் என்னோடய கிச்சன். நீங்கள் பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு மேடை. இங்கே ஷெல்ஃபில் எல்லா சாமானும் வச்சுருப்பேன். இது காமிச்சு மேடையில் எல்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட சின்னதான ஒரு கிச்சன் டூர். நான் எப்படி வச்சுருக்கேன்னு உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். பாத்திரங்களாக இருக்கட்டும், டப்பாக்களாக இருக்கட்டும், அடிக்கடி இதை நான் மாற்றக்கூடிய வழக்கம் உண்டு. நம்ம எல்லாருக்குமே அந்த இது இருக்குது. டப்பா இன்றைக்கி ஒரு இடத்துல இருந்தால் அது நாளைக்கு வேறு இடத்துல இருக்கும். அப்போ அது வந்து என்னென்னக்கா நம்ம வந்து நம்மளுக்கே ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த கிச்சனில் வேலை செய்கிறதுக்கு. அடிக்கடி புதுசாக சாமான் வாங்காட்டணும், புதுசாக நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணினாலே ஏதோ புது கிச்சனுக்கு வந்தா மாதிரி இருக்கும். அண்டு கிச்சனுங்கிறதுலாம் எல்லா உறவுகள்லாம் மேம்படுத்தக்கூடிய இடமே இதுதான் நான் பார்க்குறேன். நம்ம கிச்சன் மூலமாக தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிறதுன்றே சொல்லலாம், ஒரு அன்பு உருவாகிற இடம். இந்த இதில் வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னாக்க, மெயின் இன்க்ரீடியன்ட் இஸ் லவ் அப்படின்னு. ஸோ உணவில் வந்து நம்ம இது செய்யும்பொழுது, குக்கிங் பண்ணும்பொழுது எது உப்பு சர்க்கரை எது போடுறோமோ, லவ் அன்பு நிறையா போட்டாலே போகிறோம், அந்த கிச்சனுக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்னத்துக்கு ட்ரை பண்ணுவோம் நம்ம எல்லாருமே. வேறு என்ன நான் சொல்கிறது, ஒரு சின்ன டிப்ஸும் வேணால் உங்களுக்கெல்லாம் தரேன். இது வந்து எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது. இன்றைக்கி நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சதாக கூட இருக்கலாம். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாருனாக்க, எந்த இதுவுமே அரிசி பருப்பு இதெல்லாம் காலி ஆயிடுதுன்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்பா. அதே மாதிரி இந்த சாமான் வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரேடியாக டப்பாவை கறி பண்ணாமல் ரெண்டு ரெண்டான அரிசி பருப்பு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கணும் ஒரு டப்பாலன்னு. ஸோ இதெல்லாம் ஒரு மங்களகரமான ஒரு கிச்சன் அந்த மாதிரி நடத்திட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில்.
அதே மாதிரி சப்பாத்தி இடுறோம் இல்லையா, ரொட்டி நிறைய பேர் வந்து நம்மள இதில் வந்து இந்த மேடை மேலேயே இட்டு விடுறோம், அந்த மாதிரி இடாமல் இதுக்குன்னு அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த முட்டை உடனில் இருக்கலாம், இல்லைன்னா நிறையா பேர் இந்த கல்லில் கூட வச்சுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இதில் தான் ரொட்டி அப்புறம் பூரி சப்பாத்தி இதெல்லாம் இடணும். எனக்கு இந்த மாதிரி இட்டனாக்க இது வந்து நிறையா வியாதிகளை கொண்டு வரும், ஒருத்தருக்கு உடம்பு ரொம்ப படுத்தும், இதெல்லாம் கருதப்படுறது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸஸை வச்சுட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்தையும் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்கள் எல்லோரும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணினா தானே எனக்கு தெரியும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஸோ அது எனக்கு ஒரு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அதுதான் உங்கள் எல்லாத்தையும் நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய கிச்சனில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.